வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இந்த ட்ரெஸ் கங் ஃபேமிலி தான் அனுப்புனாங்களா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் அனுப்புனாங்க. நீ உடனே கிளம்பு. ஏன், அது ஒரு திருமணம் தானே, அதையே இவ்வளவு ரகசியமா நடத்தணும்? பொதுவழியிலே நடத்தலாமே. ஊஃபங் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், சோ கவனமா இருக்கணும். நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இனிமே யாருமே உன்னை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. அப்ப சடனா விண்டோவை உடைச்சுக்கிட்டு ரெண்டு பேர் வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிக்க, இவ பேரு மாயா, நம்ம கதையோட நாயகி. கதவை மூடிட்டு வா மாயா. அவங்கள என்ன பண்ண, கவலைப்படாத, யாரும் சாகல. நீ உடனே ரெடி ஆகிற வேலையை பாரு. மாயா, உனக்கு வெக்கமே இல்லையா? நான் ஒரு ஆம்பளை, எனக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திர என்னோட இந்த உடம்பு ஊஃபங்க்கு சொந்தமானது, நானே இதை உரிமை கொண்டாட முடியாது. உடனே மாயா காங் ஃபேமிலி அனுப்பின ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, மிஷின் ஞாபகம் இருக்குல்ல மாயா? இல்ல, நான் அதை தெளிவுபடுத்தவா? தேவையில்ல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன் கேளு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மிஷின். நீ போற இடம் உலகத்திலே ரொம்ப மோசமான இடம். இந்த மிஷின் நீ கம்ப்ளீட் பண்ணா உனக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட உன்னோட வாழ்க்கைய நீ வாழலாம். ஆனா நீ போற இடத்துல காங் குடும்பத்தை சேர்ந்தவங்க வாழ்றாங்க. அது ஷென் பள்ளத்தாக்குல இருக்கு. அவங்க நம்ம விதிமுறைகளை ஃபாலோ பண்றது இல்ல. தான் ஒரு ராஜாங்கிற அகங்காரம், அதனால அவங்க எப்பவுமே நம்ம ஊஃபங்கோட எதிரியா இருக்காங்க. சரி, நீ போற தீவு ரொம்ப வித்தியாசமானது. அங்க போனா வெளியே வர்றது கஷ்டம், ஏன்னா எப்பவுமே அங்க ஆட்கள் இருப்பாங்க. அதுவும் இரவுல கூட காவலர்கள் அங்க இருப்பாங்க. வெளியாட்களால உள்ள போக முடியாது. அதனால இந்த கல்யாண பொண்ணுக்கு பதிலா நீ அங்க போக போற. இது டீ தானே? ஆமா, இந்த ஆறு டீல ஒரு டீல மட்டும் மாத்து மருந்து இருக்கு, மத்த அஞ்சுல விஷம் இருக்கு. காங் ஃபேமிலியில மொத்தம் நாலு குடும்பம் இருக்கு, ஆனா அவங்க எல்லாருமே காங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அதுல முக்கியமான நாலு பேர் ஷான், ஜி, சு மற்றும் யூ. இந்த ஜி குடும்பம் விஷத்துறையில வல்லுநர்கள், ஷான் குடும்பம் ஆயுதத்தை உருவாக்குவாங்க, அப்புறம் சு குடும்பம் வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்களை கையாளுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தான் எல்லாமே. கடைசியா யூ குடும்பம், இவங்க சேஃப்டி டிஃபென்ஸ கையாளுவாங்க. அப்ப மாயா ஒரு கப் எடுக்க, மாயா அது விஷம் உள்ள கப்பு, ஆனா அவத குடிக்க, எனக்கு தெரியும் காங் குடும்பம் ரொம்ப டேஞ்சரானவங்க, சோ கவனமா இரு. இது மாத்து மருந்து தானே? ஆமா. ஆனா உனக்கு இது மாத்து மருந்துன்னு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் அதை முதல்ல குடிக்கல? ஒருவேளை நான் மாத்து மருந்த முதல்ல குடிச்சிருந்தா அது விஷமா இருக்கும். அதுவே விஷத்தை குடிச்சிட்டு மாத்து மருந்த குடிச்சிருந்தா அது செயல்படும். நீ உண்மையிலே கெட்டி கறிதான் மாயா. சரி, உள்ள போன பிறகு நான் என்ன பண்ணணும்? நீ உள்ள போயிட்டா எல்லாருமே உனக்கு எதிரியா இருப்பாங்க. யாரையும் நம்பாத. நீ எப்பவும் உன்னை மட்டும் நம்பு. உன்னை கூட நம்ப வேணான்னு சொல்றியா? ஆமா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேரு காங் ஜூ யூ. யூ குடும்பத்தை சேர்ந்தவன். பனி பொழியுது, இவ்வளவு சீக்கிரம் குளிர்காலம் வரும்னு எதிர்பார்க்கல. நீங்க பார்க்கதான் தைரியமானவரா தெரியுறீங்க, ஆனா இந்த குளிர்காலம் வந்துட்டா நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. சரி, வீட்டுக்கு போ. ஏன், கஸ்டமர் வந்துட்டாங்களா? உன்ன மாதிரி மத்தவங்க இல்ல இங்க வர எல்லாருமே என் கூட சந்தோஷமா இருக்க வராங்க. ஆனா நீ நிம்மதியா தூங்க வந்த. உண்மைய சொல்லணும்னா உன்னோட அந்த இசையை கேட்டுதான் நான் மெய் மறந்துட்டேன். அதுக்காக தான் நான் இங்க வரேன். இன்னைக்கு கல்யாணம் தானே, நீ இங்க இருந்தா உன்னோட அப்பா உன்ன திட்ட மாட்டாரா? கட் பண்ண இந்த பக்கம் மாயாவ வந்து அங்க போனா எப்படி நடந்துக்கணும்னு அவன் ட்ரைனிங் கொடுக்கறான். இந்த வட்டத்துல இருக்கிற காலடி தடத்துக்கு ஏத்த மாதிரி நட. எதுக்கு இதெல்லாம்? நீ ஒரு அடக்கமான பொண்ணுன்னு அவங்க நம்ப வேணாவா? அது மட்டும் இல்ல, திருமணமான மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க போறது காங் குடும்பத்தோட காங் ஹியூவான், அவன் வால் தலைவரோட மகன். அது சரி, என்னோட அடையாளம் என்ன? நீ யுன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த குடும்பம் வணிகத்துறையில சிறந்தவங்க, ஆனா சூழ்ச்சியால அவங்க வீழ்த்தப்பட்டாங்க. ஆனா இப்ப காங் குடும்பத்தோட பார்வை அந்த யுன் குடும்பத்து மேல விழுந்திருக்கு. சோ அந்த பொண்ணு எப்படிலாம் நடந்து போலோ அப்படிலாம் நீ மாறணும். இந்த மணமகள் போட்டியில நீ கண்டிப்பா வின் பண்ணாதான் உன்னால உள்ள போக முடியும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? நீ சொல்ற அந்த காங்குவான் என்ன மனைவியா தேர்ந்தெடுப்பானா? காங் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அழகோ இல்ல செல்வமோ முக்கியம் இல்ல. அவங்க குடும்பத்துக்கு வர மணப்பெண்களால அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ரத்த உள்ள பெண்கள் தான் அவங்களுக்கு வேணும். அவங்களதான் தேடிட்டு இருக்காங்க. இந்த மருந்த சாப்பிடு, இது உன்னோட சக்தியை பலப்படுத்தும். ஒருவேளை இவ்வளவு பண்ணியும் அவன் என்ன மனைவியா செலக்ட் பண்ணாம என்னோட மிஷின் ஃபெயிலியர் ஆனா நான் என்ன பண்றது? இந்த மிஷின்ல நீ தோத்துட்டா உன்னோட உயிர் போயிரும். ஏன்னா அவங்களே உன கொன்னுருவாங்க, இல்ல ஊஃபங் உன கொன்னுருவான். என்ன இது, இத கத்துக்கோ. விளையாடுறியா? எனக்கு இதுல விருப்பம் இல்ல. வேற வழி இல்ல மாயா, உயிர் முக்கியம் இல்ல. கட் பண்ண நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வர, மறுபடியும் ஏன் இங்க வந்த? என்ன விடு, நீ ஏன் இங்க வந்த? மேட்ருக்கா? விளையாடாத, மத்த நாள்ல வர்றதுல தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல, நீ இங்க வந்திருக்க கூடாது. மணப்பெண் தான் இன்னும் வரலையே, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? கூல் மேன், நான் மட்டும் அந்த பொண்ணா இருந்தா உன்னோட காலை உடைச்சிருப்பேன். ஐயோ, இந்த ஆசை வேற உனக்கு இருக்கா?
சரி வா போலாம். உடனே நம்ம ஹீரோ கிளம்ப, மாயாவே ரெடி பண்ணிட்டியா? அவ தயாராயிட்டா தலைவரே. டே முட்டை, உடனே காங் ஃபேமிலிக்கு அந்த மணப்பெண்ணில் ஒரு ஆடு வந்திருக்கதா சொல்லு. கண்டிப்பா தலைவரே. என் தம்பி எங்க? அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னன்னா குஜலா இருக்கணும்னு இங்க வந்திருக்க. டேய், நான் என்ன அதுக்காக வாங்க போனேன் நினைக்கிறேன்? பின்ன இல்லையா? டேய், நாங்க போனதா அவளோட பாட்டை கேட்கதாண்டா. அப்பா அவங்க வண்டி மேல ஏதோ வீழ்ற சத்தம் கேட்க உடனே வெளியே வந்தா ஒரு ஆள் இருக்கான். அப்பா அவன் சொல்றான், இன்னைக்கு வர பெண்கள்ல ஒரு புலி வந்திருக்குன்னு. அப்படின்னு அவன் சொன்னதும் அவன் மயக்கமாடிய, அவன் சொல்ற புலினா உளவாளின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்றது? நாம இத சொன்னா அப்பா எல்லாரையும் கொண்டுருவாரு. அப்ப நாம என்னதான் பண்றது? நாம உடனே என்னோட சகோதரனை போய் பாப்போம், அவன் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். நீ இவனை உடனே யுவான் கிட்ட கூப்பிட்டு போ. அவ கிளம்பிட்டாளா? இன்ன இடத்துக்கு அவ போய் சேர்ந்திருப்பா. டே முட்டை, நீ போன காரியம் என்னாச்சு? தகவல் அனுப்பிட்டேன். இந்நேரத்துக்கு அந்த ஆளு அவங்க கிட்ட சொல்லிருப்பான். கட் பண்ண நம்ம ஹீரோ அவனோட பிரதரை பார்க்க வர, ஆனா அவனோட அப்பா தான் அங்க இருக்காரு. எங்க போய் சுத்திட்டு வர? காங்ஜு, என்னது ரத்தமா? உனக்கு அடிபட்டிருக்கா? உடனே நம்ம ஹீரோ அதை பத்தி சொல்ல, என்ன மணப்பெண்கள்ல ஊஃபங்கோட புலி வந்திருக்கா? காங்ஜு, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியும்ல? அது தெரியும், அதனாலதான் இங்க உடனே வந்த. புறமடுத்துவர யார் தாக்குனா தெரியுமா? தெரியல. சரி, வந்த பெண்கள்ல யாருன்னு சொன்னானா? அதை பத்தி அவன் சொல்லல. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் இப்ப கிளினிக்ல இருக்கான். உடனே அவங்க போனா அவன் இறந்ததா டாக்டர் சொல்றாரு. ஓ மை காட், இவ இறந்துட்டான், இப்ப என்ன பண்றது? அண்ணா, இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, அதுல யாரு அந்த பொண்ணா இருப்பா? அத பத்தி கவலைப்பட வேணாம், வந்த எல்லாரையும் கொன்னுடலாம். என்ன எல்லாரையுமா? அப்பா, ஒருத்தருக்காக எல்லாரையும் கொல்ல வேணாம்ப்பா. இங்க பார், வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல, ஊஃபங்கோட புலி. இன்னைக்கு நாம இறக்கப்பட்டா நாளைக்கு அவ நம்ம எல்லாரையும் கருவடுத்துருவா. ஆனா ஒருத்தருக்காக எல்லாரையும் கொல்றது தப்புப்பா. வேற வழி இல்ல, என் குடும்பத்தை காப்பாத்த நான் எல்லாரையும் கொல்லுவேன். இதே நேரத்துல எல்லா மணப்பெண்களும் அங்க வர, இதுல யார் அந்த புலியா இருப்பா? அப்ப மணப்பெண்களை கொல்ல ஆட்கள் வர, என்ன பண்றீங்க, எங்களையே கொல்ல பாக்குறீங்க? அப்ப மாயா வந்து நம்ம ஹீரோவை பாக்குறா. அப்ப எல்லாரையும் அவங்க தாக்க கட் பண்ணா இப்ப வந்த மணப்பெண்கள் எல்லாருமே ஜெயில இருக்க. என்ன நடக்குது இங்க? கவலைப்படாத, பெரிய காயம் இல்ல. மாயா, அங்க நீ யாருன்னு காட்டிக்காத. ஏன் இத சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன்னா அங்க நீ மட்டும் போல, இன்னும் ஒருத்தி போறா. அது யாரா இருக்கும்? அண்ணா, அப்பா ஏன் இப்படி பண்றாரு? நாம என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாரு. ஆனா கவலைப்படாத, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டாரு. ஆனா விஷம் வச்சு அவங்க எல்லாரையும் கொன்னுருவாரு. அண்ணா, ஒருத்திக்காக எல்லாரையும் கொல்லணுமா? இப்பவே நான் அப்பா கிட்ட போய் பேசுறேன். என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாரு. உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? வந்திருக்க பெண்களுக்கு நாளைக்கு விஷம் கொடுக்க போறாங்க. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், வா கிளம்புவோம். உடனே காங்ஜு அங்க போக அப்பா மணப்பெண்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. ஆனா எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலையே. இளவரசர் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, நீங்க உள்ள போங்க. உடனே அவங்க போக, இது அவன் தானே, பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். இங்க என்ன நடக்குது? வந்திருக்க பெண்கள்ல ஒருத்தி ஊஃபங்கோட ஆளு. ஊஃபங்னா என்ன? அது ஒரு கொலை சங்கம், இந்த உலகத்தை ஆள நினைக்கிறவங்க. அவங்க இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் தனக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம காங் ஃபேமிலியை தவிர இவ சொல்றது உண்மைதான். ஊஃபங் ரொம்ப மோசமானவன், அவங்களோட ஒரு பெண் புலி இங்க வந்திருக்கு. அதுவும் உங்களுக்குள்ளதான் அவ இருக்கா. பட் அது யாருன்னு எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எங்க அப்பா உங்க எல்லாரையும் கொல்ல முடிவு பண்ணிருக்காரு. அதனால உங்க எல்லாரையும் காப்பாத்த நான் வந்திருக்கேன். உங்களை நாங்க எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம். இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு போக, அப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட பிரதருக்கு தெரிய வர, அதே நேரத்துல மாயா அங்கிருந்து ஓட பாக்க, ஆனா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. என்ன பண்ற, இங்க எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க, நீ என்ன விட்டு விலகி போனா அவங்க உன்னை சுட்டு கொன்னுருவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அப்ப வேற வழி இல்ல, நீ போ. ஆனா நீ போனா செத்து போயிருவ. அதுக்கப்புறம் என்ன ஆவியா வந்து டார்ச்சர் பண்ணத? சரி வாங்க போலாம். இந்த வழியா போனீங்கன்னா நீங்க வெளியே போயிடலாம். ஆனா ஒண்ணு, உள்ள நிறைய டிராப் இருக்கு, சோ போற வழியில எதையும் தொடாதீங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் மருந்த நீங்க குடிக்காமலே கிளம்புறீங்களே செல்லுங்களா? இதுல நீ தலையிடாத, அப்பா இவங்களை விட சொல்லிட்டாரு. ஆனா ஏன் கிட்ட அப்படி சொல்லலையே? சீக்கிரம் போங்க, அப்பாவும் ஒரு பாம வீச. இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். Man.